நிலைத்திருப்பவரே மீட்கப்படுவர். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நச்சரிக்கை இயேசுவின் நாமத்தின் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். இறுதி வரை, இயேசு கிறிஸ்து வருவரை, இறுதி வரை நிலைத்திருப்பவரே மீட்கப்படுவர். மீட்பு என்பது நாம் அப்பொழுது மீட்பின் அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழுமையாக மீட்கப்படவில்லை, மீட்பின் அனுபவத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மீட்பு எப்போது முழுமையை பெறும், நிறைவு பெறும் என்று சொன்னால், இறுதி வரை அழைக்கப்பட்ட மனிதன் ஆண்டவரில் நிலைத்து வாழ வேண்டும். கடவுளுக்கான ஒரு வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்காக வாழுகின்ற பொழுது, அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும். அந்த காலத்திலே சகோதரிகளையும் தந்தையரையும் பிள்ளைகளையும் கொள்வதற்காக ஒப்புவிப்பார்கள். அதை கண்டு கலங்காதபடி கடவுள் நம்மை பார்த்துக் கொள்வார் நம்பிக்கையோடு வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் நிலைத்து நிற்கிறோம். பிள்ளைகள், பெற்றோர்களை பாதுகாக்க வேண்டிய பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராகவே எழுந்து அவர்களை கொள்ளுவார்கள். அந்த சூழ்நிலையை கண்டு கலங்காதபடி ஆண்டவருக்குள் நிலைத்திருப்போம் என்று சொன்னால் நாம் இறுதி வரை நிலைத்திருக்கிறோம். ஆண்டவரின் பெயரின் பட்டு ஆண்டவரின் நாமத்தை பொருட்டு இந்த உலகம் நம்மை பகைக்கும், இந்த உலகம் நம்மை வெறுக்கும், இந்த உலகம் நம்மை துன்பப்படுத்தும். இதற்கெல்லாம் சஞ்சலப்படாதபடி, சங்கடப்படாதபடி ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நாம் இறுதி வரை நிலைத்திருக்கிறோம். இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடவுள் கொடுத்த அழைப்பிலே, அன்பிலே, நம்பிக்கையிலே, பரிசுத்தத்திலே, விசுவாசத்திலே, அவதம் படிப்படையிலே இறுதி வரை நிலைத்திருந்து, 1 தெசலோனிக்கேயர் 5:23 வாசிப்பது போல, இயேசு கிறிஸ்து வருவரை நம்முடைய ஆவி, ஆன்மா, சரீரம் குற்றமின்றி பாதுகாக்கப்படும் என்று சொன்னால் அவர்கள்தான் இறுதி வரை நிலைத்திருப்பவர்கள். ஆகவே ஆவியிலே அனலாயிருப்போம், ஆன்மாவை கடவுளுக்கு சொந்தமாக்குவோம், உடலால் கடவுளை மகிமைப்படுத்துவோம், இறுதி வரை நிலைத்திருப்போம், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.